உயிர்கள் என்ன பயம், உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை, அதனால் என்ன? சரி, ஆண்மை இல்லை ஆண்மை இல்லை ஆண்மை இல்லை, அதனால் என்ன? உயிரணுக்கள் இல்லாமல் காரணம் என்னென்னா, விதைகளில் அடிபடுறனால, வெறிக்கோசி இருக்கனால, விதைகளில் நீர் கட்டியிருக்கனால, விதைகள் சுருங்கி இருக்கனால, எஃப்எஸ்கேஜி ஹார்மோன் பாதிப்பதுனால உயிரணுக்கள் இல்லாமல் போகுது. அதனால் உயிரணுக்கள் இல்லையே அவ்வளோதானோ ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது. நிறைய கேஸ் உயிரணுக்கள் இல்லாத கேஸ் தான், விதைப்பெய்களில் விதைகள் அடிபடுறது, சின்ன வயசில் அம்மை போடுறது, அடிக்கடி மலேரியா டைஃபாய்டு காய்ச்சல் மாத்திரை அதிகமாக பயன்படுத்துறதுனால, எஃப்எஸ்கேஜி புரோலாக்டிக் ஹார்மோன் பாதிப்புனால நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த உயிரணுக்கள் இல்லாமல் திருமணம் முடிந்தபிறகு தான் தெரியும். திருமணத்தினால ஒன்றுமே தெரியாது. கைப்பழக்கம் பண்ணி பார்ப்பாங்க, விந்து வர மாதிரி வரும், ஆனால் விந்து வந்து எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியாது, புரியாத புதிர். அப்போ விந்து தண்ணியாக இருக்குதா, 60-120 மில்லியன் இருக்கணும், அசைவம் தரம் 70% இருக்கணும், வேல்யூம் வந்து 2-5 மில்லியன், கலர் வந்து கிரே சொயில் சாம்பர் கலந்த வெள்ளை கலர். இது இருந்தால் தான் ஒரு ஆடவன் திருமணம் முடிந்து தன் மனைவியை திருப்திப்படுத்தி குழந்தை உனக்க உயிரணுக்கள் தகுதிப்படைத்த ஆடவனாக இருக்க முடியும். அதனால் உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட, ஆண்மை இல்லாமல் இருந்தாலும் பயப்படாதீங்க. மெயினாக உயிரணுக்கள் ஆண்மை, ஆன்மை ஒரு பக்கம் இருக்கட்டும், உயிரணுக்கள் தான் மெயினே. காசு பணம் முக்கியம் இல்லை, மனைவிட்டு போய் காசு பணத்தை நம்ம வச்சு என்ன செய்ய, குழந்தை கொடுக்குறதுக்கு உயிரணுக்கள் வேணும் இல்லையா? காசு பணம் எப்போனாலும் வரும் போகும், ஆனால் உயிரணுக்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆன்டி செத்தால தீர்வு இருக்குது. அதனால் வேறு டோனர் விருந்து செலுத்தக்கூடிய மெத்தடில் நம்ம போயிடக்கூடாது. தெரியாதனமாக உயிரினுக்கு இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு மருந்து எடுத்து ஆனிசித்தா பயன்படுத்தி உங்கள் குழந்தை பாக்கிய பிறருக்கு முறையான சிகிச்சை இருக்குது, கவலைப்படாங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ஜான்சன், சென்னை கோடம்பாக்கம், 14/15 அக்பராபாத் 2வது 9841059494 9841069194. தேங்க்யூ.